நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2021ல ரீசன்ட்டா ரிலீஸ் ஆனது ஒயிட் ஸ்னேக். இந்த படத்தோட ஸ்டோரியில அட்வென்ச்சர், ஃபேன்டஸி, மிஸ்டரி, ட்விஸ்ட் னு சொல்லி எல்லாமே கலந்திருக்கும். இது ஒரு சைனீஸ் மூவி. சோ இது உங்களுக்கு மஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லையும் பிரஸ் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போகலாம். சைனால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நிறைய மக்கள் அவங்களோட இடத்துக்குள்ள டீமன் வந்துருச்சுன்னு சொல்லி அங்க இங்க சதறி ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஹியூமன்ஸ்க்கு பிரச்சனை தர டீமன்ஸ் அழிக்கிறதுக்காகவே அந்த ஊருக்குள்ள டீமன் ஹண்டர்ஸ் சொல்லப்படுற ஒரு குரூப் இருக்கு. இவங்களுடைய வேலையை ஹியூமன்ஸ்க்கு சொல்ல தர, அப்படி இல்லைன்னா எந்த டீமன்ஸால மக்களுடைய உயிருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும், அந்த டீமனை சாகடிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. இப்ப இந்த கிராமத்துக்கும் அந்த டீமனை தேடிதான் இந்த டீமே வந்திருக்கு. கடைசியில அந்த டீமன் எங்க இருக்குன்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. பாக்குறதுக்கு அழகான ஒரு பொண்ணுடைய உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு டீமன். இந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே அந்த டீமன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணுடைய உருவத்துல இருக்கக்கூடிய அந்த டீமனும் ஒரு பெரிய ராட்சச பூச்சியோட உருவத்துக்கு மாறிடுது. அது அழிக்கலான்னு யாராவது கிட்ட போனாலே டீமன் ஹண்டர்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஆளுங்களை அது போட்டு அடிச்சிட்டு இருக்கு. இப்ப அடி வாங்கிட்டு இருக்கிற அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஹெட் இருக்காரு. இந்த டீமனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே அவரும் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்து அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த டீமனை அழிச்சிடறாரு. அவருடைய பவரை அவர் யூஸ் பண்ணும் போது அந்த ஹெட் டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி வானத்துல பாக்குறதுக்கு வெள்ள கலர் லைன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேகமா போகுது. ஆனா அந்த விஷயத்தான் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம அந்த டீமனை ஒரு வழி அழிச்சிடறாரு. இந்த டீமோட ஹெட்டுக்கு நல்லாவே தெரியும் வானத்துல இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு லைனை வர வச்சது எல்லாமே ஒயிட் ஸ்னேக் சொல்லப்படுற ஒரு டீமன் பண்ற வேலை தான். அந்த ஒயிட் ஸ்னேக் தான் அதை சுத்தி இருக்கிற எல்லா டீமன்ஸ்க்கு ஒரு கிங் மாதிரி. ரொம்ப வருஷமா இவங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே இந்த ஒயிட் ஸ்னேக் எப்படியாவது கண்டுபிடிச்சு சாகடிக்கணும்னு தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க யாராலயும் எங்க இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எல்லா டீமன்ஸுமே ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. அவங்களால கண்டிப்பா மக்களுக்கு ஆபத்து தான் வரும். அதனால அந்த மாதிரி டீமன்ஸ் பார்த்த உடனே சாகடிக்கணும்ன்றது மட்டும் தான் இவங்களுடைய குறிக்கோள். மத்தபடி இந்த டீம்ல இருக்கிறவங்க யாருமே கெட்டவங்க எல்லாம் கிடையாது. அந்த ஹெட் இப்ப அவர் சாகடிச்ச அந்த டீமனுடைய சோலையும் உடம்பையும் அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன பொருளுக்குள்ள ட்ராப் பண்ணிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இருட்டான ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை காட்டுறாங்க. இவங்களும் ஒரு வகையில டீமன் ஹண்டர்ஸ் தான். ஆனா இந்த டீமுக்குன்னு ஒரு லீடர் இருப்பான். அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். இவங்களுடைய குறிக்கோள் பார்த்த உடனே அந்த டீமன்ஸ் சாகடிக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. அந்த ஒயிட் ஸ்னேக் இருக்கிற இடத்தையும் அதையும் கண்டுபிடிச்சு அதை சாகடிக்கிறதுனால அதோட உடம்புல இருந்து ஸ்பிரிட் ஆஃப் ஆர்ப்னு சொல்லப்பற ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அது அவனுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த லீடரும் ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஸ்பிரிட் ஆர்ப் மட்டும் கிடைச்சிட்டு அவனால சாவே இல்லாத ஒரு ஆளா வாழ முடியும். அந்த விஷயத்தை அடையறதுக்காக ரொம்ப ரொம்ப பேராசப்பட்டு ரொம்ப மோசமான டீமன்ஸ் கிட்ட இருந்து நிறைய சூப்பர் பவர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இவன் பாதி மனுஷன் பாதி மான்ஸ்டர் மாதிரி. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் டைம் நம்ம படத்துடைய ஹீரோ காட்டுறாங்க. அவனுடைய நேம் ஜியான். சம்பந்தமே இல்லாம நடுராத்திரியில ஒரு மவுண்டைன்க்கு மேல ஏறிட்டு இருக்கான். அவன் வந்திருக்கிறது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அதே மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மவுண்டைன் மேலயும் ஏறிடுறான். நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நிறைய மூலிகை செடி எல்லாம் தேடிதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டானாலும் இவனால யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த மவுண்டைனுடைய டாப்புக்கே போயிடுறான். ஆனா அந்த இடத்துல பயங்கர குளிரா இருக்கு. அப்படிதான் மேல ஏறி நடந்து போயிட்டு இருக்கும் போது குளிர்ல உறைஞ்சு போய் ஒரு ஒயிட் ஸ்னேக் அசைய முடியாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கின்ற விஷயத்தையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி பாம்பு எல்லாம் கடிச்சா அதுக்கு எந்த மாதிரியான மூலிகை யூஸ் பண்ணணும் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லா விலங்கு கிட்டையும் நம்ம ஹீரோ ரொம்பவே சாஃப்டா தான் நடந்துப்பான். சரி, குளிர்ல நடுங்கி இறந்து போயிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த ஒயிட் ஸ்னேக் எடுத்தவனுடைய ஷர்ட்டுக்குள்ள வைக்கிறான். அப்பயாவது அது கொஞ்சம் சரியாகுதான்னு பாக்குறதுக்காக. ஆனா அதுக்கு பதிலா அந்த ஒயிட் ஸ்னேக் அவனை கடிச்சிருது. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ அந்த ஒயிட் ஸ்னேக் தூக்கி போடுறான். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்துறான். இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச இந்த ஒயிட் ஸ்னேக்கையும் அது எங்க தங்கி இருக்குன்ற இடத்தையும் தான் அந்த கிராமத்துல ஒரு படையே தேடிட்டு இருக்கு. இந்த ஒயிட் ஸ்னேக் உடைய ஸ்பெஷல் என்னன்னா இது நினைச்ச ஒரு ஹியூமனா கூட மாற முடியும். இந்த ஒயிட் ஸ்னேக் கிட்ட அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் சொல்லப்படுற அந்த எனர்ஜி இருக்கிற வரைக்கும் இது ஒரு இம்மார்ட்டலா இருக்கும். இந்த இடத்த ரூல் பண்றதுக்காக ரெண்டு ஸ்னேக்ஸ் இருக்கும். நம்ம இப்ப பாக்குற இந்த ஒயிட் ஸ்னேக் இல்லாம அதோட சிஸ்டர் ஒன்னு இருக்கும், அது கிரீன் ஸ்னேக். இவங்க ரெண்டு பேருமே இம்மார்ட்டல் தான். ஆனா அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் சொல்லப்படுற அந்த விஷயம் நம்ம ஒயிட் ஸ்னேக் கிட்ட மட்டும்தான் இருக்கும். முதல் முறையா இவங்க ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு வர இந்த இடத்துல ஒரு ஹியூமனை பார்த்த உடனே அந்த கிரீன் ஸ்னேக் சுத்தமா பிடிக்கல. இவனை நம்ம இங்கேயே சாகடிச்சிடலாம், எல்லா ஹியூமன்ஸ் ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு அதோட சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு அந்த கிரீன் ஸ்னேக் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்கு. இந்த ஒயிட் ஸ்னேக் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்களுடைய சிஸ்டர் அவங்க தடுத்துறாங்க. இவன் ஒன்னும் மத்த ஹியூமன்ஸ் மாதிரி இல்ல, இவனுக்கு நல்லது பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டான். இவனை சாகடிக்க வேணா, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய சிஸ்டர் கிட்ட சொன்ன உடனே அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் அவரை சேஃபா இறக்கி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸையும் பாத்துறோம். நம்ம ஹீரோக்கு இப்ப வரைக்கும் ஒயிட் ஸ்னேக் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கையே இல்ல. அந்த இடத்துல எங்கேயோ பக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுதான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு அவர் இந்த இடத்த விட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஜியானுடைய கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஜியான் அவருடைய வில்லேஜ்க்கு வந்திருக்காரு. ஜியான்க்கு அவனுடைய லைஃப்ல சப்போர்ட்டா இருக்கிறது அவனுடைய பாட்டி மட்டும் தான். ஆனா அவங்களுக்கும் பார்வை இல்ல. அவனுடைய பாட்டிக்கு எப்படியாவது கண்ணு தெரிய வச்சிடணும்ன்றதுக்காக தான் நம்ம ஜியான் இந்த கிராமத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய மலை காடுன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் அவனுடைய பாட்டியுடைய கண்ணு சரி பண்றதுக்கான மூலிகை தான் அடிக்கடி தேடிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஜியான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் அந்த மூலிகை அவனால கண்டுபிடிக்க முடியல, அவனுடைய பாட்டியுடைய கண்ணையும் சரி பண்ண முடியல. இப்ப அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நைட் டைம் அந்த ரெண்டு ஸ்னேக்ஸையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்களுடைய சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டீமன் மாஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம எங்க இருக்கோன்ற விஷயத்தை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப கடைசியா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு டீமனையும் சாக
அடிச்சாங்க. இது இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம இருக்கிற இடத்தை அவங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்னும் இந்த விஷயத்தை நீ என்கிட்ட விடு நான் பாத்துக்கறேன். அந்த டீமன் சாகறதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்களை கண்டுபிடிச்சி நானே அவங்களை சாகடிச்சிட்டு வரேன் அப்படின நம்ம ஹீரோயின் அந்த ஒயிட் ஸ்னேக் உடைய உருவத்துல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு பொண்ணுடைய உருவத்துக்கு மாறிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷமா உயிரோட வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய வயசு அதிகம்ன்றதுனால அவங்களால மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் ஹியூமனா மாற முடியும். அவங்களுடைய சிஸ்டரால கம்ப்ளீட்டா அவங்களுடைய உருவத்தை ஒரு முழு ஹியூமன் மாதிரி மாத்திக்க முடியாது. அவங்களுடைய ஏஜ் ரொம்பவே கம்மின்றதுனால அவங்களுடைய பாதி உடம்பு ஸ்னேக் மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா அந்த வில்லேஜ்க்கு போறதுக்காக முடிவெடுக்கறாங்க. இப்போ அப்டே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் பாக்கறதுக்கு ஒரு சாதாரணமான ஹியூமன் மாதிரி அவங்க அந்த கிராமத்துக்குள்ளார போன உடனே அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்த அஞ்சு பேர் யாரும் சாகடிச்சிருக்காங்கன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. இறந்து போன எல்லாருடைய உடம்புல இருந்து அவங்களுடைய செஸ்ட் வெளியே எடுத்திருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையும் பாத்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த வேலையெல்லாம் பண்றது கண்டிப்பா அந்த ஒயிட் ஸ்னேக்கா தான் இருக்கும். அதை உடனே நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதுதான் கிராமத்துல இருக்கிற மக்கள் சாகடிக்கணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒயிட் ஸ்னேக் எங்க இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு யார் சாகடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 10,000 சில்வர் காயின் கிடைக்கும்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்படி எல்லாம் சாதாரணமான மக்களை சாகடிக்கிறது இந்த ஒயிட் ஸ்னேக் உடைய வேலையே இல்ல. நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா வேற யாரோ தான் பண்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே சாகடிச்ச அந்த ஆளுக்கு அவங்களுடைய ஹார்ட் தேவைப்பட்டிருக்குன்ற விஷயம் உங்களுக்கு புரிய வருது. இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருந்தா நம்ம தான் ஒயிட் ஸ்னேக் என்ற விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிய வந்துட்டா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படிதான் அவங்க ஒரு சின்ன பிரிட்ஜ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ மறுபடியும் மீட் பண்ணிடுறாங்க. ஜியானுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஞாபகம் வந்துருது. அன்னைக்கு ஒரு நல்லா ஒரு ஒயிட் ஸ்னேக் கடிச்சிருச்சு நான் மயக்கத்துல இருக்கும்போது நீங்க தான் அந்த இடத்துக்கு வந்து என்ன காப்பாத்தினீங்க அப்படின்னு நம்ம ஜியான் அந்த ஒயிட் ஸ்னேக் கிட்டே பேசிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணமே அந்த டீமனை சாகடிச்ச அந்த ஆள் யார் என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு அவனை சாகடிக்கிறதுக்காக இல்ல அவங்களுடைய சிஸ்டர் கிட்ட போய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோருடைய கொடையை மறந்து விட்டுட்டு போயிருப்பாரு. அந்த கொடையை எடுத்துட்டு வந்து மறுபடியும் அவர்கிட்ட தந்துட்டு நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட ஒரு சாதாரணமான ஹியூமன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜியானுக்கு அடிக்கடி அவனுடைய தூக்கத்துல ஒரு ட்ரீம் வந்துட்டே இருக்கும். இப்ப இவன் நின்னுட்டு இருக்கிற இதே பிரிட்ஜ்ல நின்னுட்டு இருக்கிற மாதிரியும் அப்ப அந்த டைம்ல அவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த கொடையை ஓபன் பண்ண உடனே அப்ப அவன் எந்த பொண்ணை பாக்குறனோ அவங்க தான் ஃபியூச்சர்ல அவனுடைய லைஃப் பார்ட்னரா இருப்பாங்கன்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு அடிக்கடி ட்ரீம்ல வந்துட்டே இருக்கும். இந்த விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமா மழையும் பெய்யும். அவர் ட்ரீம்ல பாக்குற விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடந்த உடனே நம்ம ஹீரோக்கே ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கு. அப்ப இந்த பொண்ணு தான் ஃபியூச்சர்ல நம்ம லைஃப் பார்ட்னரா இருப்பாங்களா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஓடி வரான். அவன் நம்ம ஹீரோக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளு தான். அவன் நேரம் வந்த உடனே நம்ம ஹீரோ மீட் பண்ணி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம்னா இவங்களுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு பாம்பு கொத்திடுச்சு. அவருக்கு தேவையான மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் சொல்லி எல்லாத்தையும் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க மூணு பேருமே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அந்த ஆளுடைய வீட்டுக்கும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் யூஸ் பண்ணி அந்த ஆளை காப்பாத்தலாம் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அது என்ன பாம்பு கடிச்சிருக்குன்ற விஷயம் சரியா தெரியாததுனால நம்ம ஹீரோவால சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியல. அங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் பாக்குற நம்ம ஹீரோயின் யாருமே கவனிக்காத டைமா பார்த்து அவங்களுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி மயக்கத்துல இருந்து அந்த ஆளு ஒரே செகண்ட்லயே சரி பண்ணிடுறாங்க. அந்த ஆளு மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே அவரை காப்பாத்தினது நம்ம ஹீரோ தான் நினைச்சு அவரை கட்டி பிடிச்சு புகழ்ந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கும் ஒண்ணும் தெரியல, நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இன்னும் பண்ண ஆரம்பிக்கலையேன்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க என்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக பண்ண இந்த உதவியை என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். என்ன பாக்குறதுக்காக சரியான டைம்க்கு வந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன உதவி பண்ணலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த ஆளு இவங்க ரெண்டு பேரையும் நைட் சாப்பிடுறதுக்காக இன்வைட் பண்ணிடுறோம். இவங்களை இன்வைட் பண்ணிருக்கிற அந்த ஆளு தான் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய போஸ்டல் இருக்கக்கூடிய ஆளு. இவங்க ரெண்டு பேருமே அவருடைய இடத்துக்கு போன உடனே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல அந்த டீமன் ஹண்டரும் உட்கார்ந்துட்டு இருக்கான்ற விஷயத்தை பாத்துறாங்க. அவனுக்கும் ஹீரோயினுடைய ஃபேஸை பார்த்த உடனே டவுட் வந்துருது. உங்களை நான் இதுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல பார்த்ததே இல்லையே, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம். இவங்க எல்லாருமே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்திருக்கிறது டீமனா இல்லையா அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணி பாக்குறதுக்காக அந்த ஹெட்டும் நம்ம ஹீரோயின் குடிக்கிற ட்ரிங்க்ல ஏதோ ஒரு விஷயத்தை கலந்துடுறோம். ஒருவேளை இந்த லிக்விட குடிக்கிறவங்க மட்டும் டீமனா இருந்தா அதை குடிச்ச அப்புறம் கண்டிப்பா அவங்களுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் டீமனா இல்லையான விஷயத்தை செக் பண்ணி பாக்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவன் நினைச்ச மாதிரி அந்த ட்ரிங்க் நம்ம ஹீரோயின் குடிச்ச அப்புறம் அவங்களுடைய கால் ஒரு ஸ்னேக்கோட உடம்பு மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஆனா எப்படியோ நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு ஸ்னேக்கா சேஞ்ச் ஆகாம எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் எல்லாருமே ட்ரிங்க் பண்ணும்போது அவங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ட்ரிங்க் எடுத்து மறுபடியும் குடிச்சு ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே இருந்து யாரோ அந்த கிளாஸை அடிச்சு உடைச்சிடறாங்க. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினுடைய சிஸ்டர் தான். பாதி பாம்போடைய உருவத்துல யாரு கண்ணிலையும் படாம ரொம்ப நேரம் ஆகி அவங்களுடைய சிஸ்டர் மறுபடியும் வரலையே சொல்லி அவங்களை தேடி வந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய சிஸ்டர் அங்க இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவங்களுடைய சிஸ்டர் அந்த பவர் எல்லாம் யூஸ் பண்ணாலும் அங்க இருக்கிற எல்லா ஆளுங்களும் அவங்களை மடக்கி பிடிச்சிடறாங்க. இப்ப வந்திருக்கிறது ஒரு கிரீன் ஸ்னேக் என்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கிட்ட இருந்து அவங்களுடைய சிஸ்டரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயினும் ஸ்டார்டிங்ல அவங்க பண்ண மாதிரி அதே டிஸ்ட்ராக்ட் பண்ற மெத்தட் யூஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அதை பார்த்த உடனே அந்த ஹெட்டுக்கு நல்லா தெரிஞ்சிருது. அப்ப இவ்வளவு நேரமா நம்ம பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தது அந்த ஒயிட் ஸ்னேக் தான். இப்ப இந்த ரெண்டு ஸ்னேக்ஸையும் நம்ம அழிச்சாகணும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு வழியா சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய சிஸ்டரும் அவங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோவும் அந்த ஹெட்டை ஃபாலோ பண்ணி அவர் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க, அவ யாரையுமே எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட்ல நம்ம ஹீரோயின் அந்த மோசமான
டீமன் ஹண்டர்ஸ் கிட்டயும் அவனுடைய லீடர் கிட்டயும் மாட்டிக்கிறாங்க. நான் ஒன்னதான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கேன். இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஒயிட் ஸ்னேக் ரொம்பவே மோசமானது, அதுதான் இங்க இருக்கிற எல்லா மக்களையும் சாகடிக்குதுன்னு நம்புறாங்க. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் பண்றதே நான் தான். ஹியூமன்ஸ் எல்லாம் சாகடிச்சு உங்களுடைய ஹார்ட் நான் எடுத்துக்கிட்டா எனக்கு இன்னும் அதிகமான பவர்ஸ் கிடைக்குது. இப்ப நான் கடைசியா ஒன்னையும் சாகடிச்சு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆர்பன் நானே எடுத்துக்க போறேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் அங்க நின்றுட்டு இருக்கிற யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோவும் அந்த ஹெட்டும் கேட்டுறாங்க. அந்த டீமன் மாஸ்டருடைய ஹெட் இங்க தான் இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த லீடரும் அவனுடைய டீமும் அந்த இடத்துல இருந்து வேக வேகமா மறைஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுடைய இடத்துக்கு தப்பிச்சு போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து, என்னை உங்க எல்லார்கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டதுக்காக உங்க ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ், நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போயிடுறாங்க. இப்பதான் அந்த ஹெட்டுக்கே புரிய வருது நடக்கிற எந்த விஷயத்துக்கும் அந்த ஒயிட் ஸ்னேக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது, மக்களை சாகடிக்கிறது, அவங்களுடைய ஹார்ட் எடுக்கிறதுன்னு எல்லா வேலையும் பண்றது அந்த மோசமான டீமன் ஹண்டர் டீம்ல இருக்கக்கூடிய லீடர் தான் அப்படின்னு. ஆனாலும் இந்த ஹெட்டை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய உயிருக்கு எப்பயாவது கண்டிப்பா இந்த ஒயிட் ஸ்னேக்கால ஏதாவது பிரச்சனை வரலாம், அதனால அது வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்து கண்டுபிடிச்சு அதை ட்ராப் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு. ஜியான் நான் சொல்றது கேளு, இந்த ஒயிட் ஸ்னேக்கை நீ மறுபடியும் எப்ப மீட் பண்ணாலும் எனக்கு உடனே அந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்திரு, எனக்கு அந்த ஒயிட் ஸ்னேக் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனாலும் அதை நம்ம ட்ராப் பண்ணி தான் வச்சாகணும் அப்படின்னு அந்த ஹெட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அவர் சொல்ற எந்த விஷயமும் நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. நைட்டு ஃபுல்லா சரியா தூங்காம மார்னிங் அவருடைய வீட்டுக்கு போனா இவ்வளவு வருஷமா பார்வையில் அமர்ந்தவனுடைய பாட்டிக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களை சரி பண்ணி இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். ஜியானுக்கு அப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா அவனுடைய பாட்டிக்கு கண்ணு தெரிய வைக்கணும்ன்றதுல தான் ஜியான் ரொம்பவே தீவிரமா இருந்தான். இப்படி எல்லாம் பண்ணதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கார்டனுக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஜியான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஜியானுக்கும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அவனும் சரின்னு சொல்லிடுறான். இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த மோசமான டீமன் ஹண்டர்ஸ் உடைய ஆளுங்க எல்லாரும் வந்து ஒயிட் ஸ்னேக் இங்க தான் இருக்காங்கன்னு தெரிய வந்த உடனே அவங்கள சாகடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த ஸ்பிரிட் ஆர்ப். அந்த லீடருடைய அடியாளுங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாருமே பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஜியான் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஜியான காப்பாத்த ட்ரை பண்ணும் போது அவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த இம்மார்டல் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆளுங்களை அட்டாக் பண்ணி அவங்களை வீக் ஆக்கிறதுக்காகவே எப்பவுமே டீமன் ஹண்டர்ஸ் அவங்க கிட்ட நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோயின் அவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு அடிபட்டு இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரு வழியா சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஜியான் கூடவே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேஃபா ஒரு காட்டுல தான் அன்னைக்கான நைட் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அடிபட்டு ரொம்பவே வீக் ஆகி குளிர்ல நம்ம ஹீரோ நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவங்க பக்கத்துல நெருப்புலாம் எரிய வச்சு அவங்களை ஹக் பண்ணி ரொம்பவே சப்போர்ட்டா பாத்துக்கிறாரு. அப்ப அவங்களுடைய கையை டச் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல நாடி துடிப்பே இல்லைன்றத நோட் பண்ணிட்டு ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. தூக்கத்துல இருந்து எழுந்து நம்ம ஹீரோயின் சொன்ன அப்புறம் தான் ஜியானுக்கு தெரிய வருது, என்ன மாதிரி ஒயிட் ஸ்னேக் எல்லாம் நாடி துடிப்பே இருக்காது அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, இவங்க ரெண்டு பேருமே யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய ஷோல்டர்லயே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஜியான் தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய லேக்ல ஒரே ஒரு போட் மட்டும் இருக்குன்ற விஷயத்தை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு அந்த போட்டுடைய ஓனர் கிட்ட பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க ரெண்டு பேருமே எந்த தப்புமே பண்ணல, ஆனா எல்லாரும் எங்களை சாகடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்படின்னு ஒரு வழியா அந்த ஆளுகிட்ட பேசி பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த போட்லயும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய டிராவல் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அப்பதான் திடீர்னு அந்த இடத்துக்கு கிரீன் ஸ்னேக் வந்துடுறாங்க, அதாவது நம்ம ஹீரோனுடைய சிஸ்டர். இப்ப உன்னை சுத்தி நடந்துட்டு இருக்கிற இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உனக்கு ஒரு ஹியூமனை பிடிச்சிருக்குன்றது மட்டும்தான், இவனை சாகடிச்சா மட்டும்தான் அந்த எல்லா பிரச்சனையும் முடியும் அப்படின்னு எந்த தப்புமே செய்யாம இருக்கிற நம்ம ஜியானை சாகடிக்கிறதுக்காக அந்த கிரீன் ஸ்னேக் ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோயின் அவங்களை தடுத்துறாங்க. இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை நான் ஃபேஸ் பண்றேன், ஆனா ஜியானுக்கு ஒண்ணுமே ஆக கூடாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த மூணு பேருக்கும் இன்னொரு விஷயம் தெரிய வருது. இந்த படகு ஓட்டுறதுக்காக ஒரு ஆள் இங்கே இருந்திருப்பாரு, அவர் வேற யாரும் இல்ல, நல்ல டீமன் ஹண்டர்ஸ் அந்த டீமுடைய ஹெட் தான். ஒரு வழியா உங்க ரெண்டு பேருமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க இதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேலயும் அவங்களுடைய சிஸ்டர் மேலயும் அவருடைய மொத்த மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்களை அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காகவும் இந்த ஹெட் மேல அட்டாக் பண்றதுக்காகவும் பதிலுக்கு அவங்களுடைய மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அடிப்பட்டவங்க வீக்கா இருக்கிறதுனால அந்த ஹெட் அவங்க ரெண்டு பேருமே ஈஸியா சமாளிச்சிடறாரு. அவருடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேர் மேலயும் அட்டாக் பண்ணி ரெண்டு பேருக்கிட்டையும் எனர்ஜி இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு. அவங்க ரெண்டு பேருமே முழுசா ட்ராப் பண்ணலாம்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஜியான் அந்த ஹெட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எந்த டீமன்ஸ் எல்லாம் மனுஷங்களுக்கு பிரச்சனை வருதோ அந்த டீமன்ஸ் அழிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்க ஒரு நல்ல டீமன் ஹண்டருடைய ஹெட்டா இருக்கீங்க. ஃபாரஸ்ட்ல இந்த லீடர் பேசின பேச்சு எல்லாத்தையுமே நீங்களே கேட்டிருப்பீங்க. நம்ம கிராமத்துக்குள்ள நடக்கிற எந்த கொலைக்கும் யார் இறந்து போறதுக்கும் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருமே காரணமா இருக்க முடியாது. அந்த எல்லா வேலையும் பண்றது கண்டிப்பா அந்த லீடர் அவனுடைய ஆளுங்க மட்டும்தான். இந்த விஷயத்தை பத்தி அவன் பேசும்போது நீங்களே அதை பாத்திருப்பீங்க. நீங்க மட்டும் இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பண்ணவே உங்களை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுடைய சர்வெண்டா இருக்கேன், உங்க டீமன் ஹண்டருடைய டீம்ல நானும் ஜாயின் பண்றேன் அப்படின்னு நம்ம ஜியான் ஃபீல் பண்ணி பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்கற அந்த ஹெட்டும் அவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணாம அந்த இடத்த விட்டு உயிரோட போக விட்டுறாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமேலயும் எந்த தப்பும் இல்லன்னு அந்த ஹெட்டுக்கே நல்லா தெரியும். இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த ஹெட்டுடைய டீமன் ஹண்டர் டீம்ல ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் என்னதான் இந்த டீம்ல ஜாயின் பண்ணிருந்தாலும் அவர் எப்பவுமே ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க நம்ம ஹீரோக்காக எடுத்துட்டு வந்து தந்த அந்த கொடையும் நம்ம ஜியானுக்கு அடிக்கடி வர அந்த ட்ரீமும் வந்துட்டே இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஜியான் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்க அந்த ஃபாரஸ்ட்ல நம்ம ஹீரோயினும் அப்படிதான், ஜியானை விட்டு பிரிஞ்ச அப்புறம் அவங்களால கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. சோ இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மோசமான டீமன் ஹண்டர் டீமுடைய லீடர் வந்து அங்க கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களையும் சரி நல்ல டீமன் ஹண்டர்ஸையும் சரி எல்லாரையுமே அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ஒயிட் ஸ்னேக் இப்ப எங்க இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவன் எவ்வளவுதான் மிரட்டி பார்த்தாலும் நம்ம ஹீரோ ஜியான் அந்த
அந்த லீடர் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஒயிட் ஸ்னேக், அதாவது நம்ம ஹீரோயின் ஃபாரஸ்ட்ல எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு. இந்த எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்ச உடனே நம்ம ஜியான் கிட்ட அவருடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஜியான் சொல்ற விஷயத்துக்கு இல்ல, இந்த ஒயிட் ஸ்னேக் எங்க இருக்காங்கன்ற இடம் உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா சீக்கிரமாவே அந்த மோசமான டீமன் ஹண்டருடைய லீடருக்கும் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை போய் தனியா மீட் பண்ணி அவங்கள சேஃபா வேற இடத்துக்கு போக சொல்லு அப்படின்னு ஜியான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் மட்டும் இந்த இடத்தை விட்டு அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக தான் போயிருக்கேன்ற விஷயம் அந்த லீடருக்கு தெரிய வந்தா அந்த இடத்தை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவான். பேசாம அந்த பொண்ணு எங்க இருக்கான்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போக சொல்லிடு. அதே மாதிரி மறக்காம என்னுடைய ஞாபகமா நான் தர்ற கொடையை அவங்க கிட்ட தந்துரு அப்படின்னு நம்ம ஜியான் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட அந்த கொடையும் தந்து நம்ம ஹீரோயின் எந்த இடத்துல இருக்காங்கன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்களை மீட் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா நம்ம ஜியானுடைய ஃப்ரெண்டு அந்த லீடருடைய அடியாளு தான். இவங்க யாருமே இத்தனை வருஷமா கண்டுபிடிக்காத மாதிரி நல்ல டீமன் ஹண்டர்ஸ் டீம்ல இருந்து எல்லாருமே நடிச்சு ஏமாத்தி இருப்பான். அந்த ஒயிட் ஸ்னேக் இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த லீடரையும் அவருடைய அடியாளுங்க எல்லாருமே கூப்பிட்டு அந்த ஒயிட் ஸ்னேக் சாகடிக்கிறதுக்காகவே போயிடுறாங்க. அங்க போய் அவங்க ரெண்டு பேருக்குமே சந்தேகம் வராத மாதிரி இந்த கொடையை ஜியான் தான் உங்களுக்காக தர சொன்னார் அப்படின்னு அந்த கொடையை தந்துட்டு டீமன்ஸ் சாகடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற அந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். இதெல்லாம் பாக்குறவங்களுடைய சிஸ்டரும் ரொம்பவே கோவமாகி அவனை ஒரே அடி அடிச்சு அந்த இடத்த விட்டு பறக்க விட்டுறாங்க. இப்ப ஒயிட் ஸ்னேக்கே அடிபட்டு வீக்கா இருக்கிறதுனால அந்த லீடரோட ஆளுங்களையும் ரெண்டு பேருமே பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிராமத்துல இருக்கக்கூடிய நம்ம ஜியானுக்கும் ஒயிட் ஸ்னேக் சாகடிக்கிறதுக்காக அந்த லீடர் அவனுடைய அடியாளுங்க கூட போயிருக்கான்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்துருது. ஜியானுக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்க நல்லாவே தெரியும்ல, அதனால சீக்கிரமாவே அந்த ஃபாரஸ்டுக்கும் போயிடுறாரு. இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின அவங்களுடைய சிஸ்டர் தான் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேருக்கிட்டமே எனர்ஜி இல்லாம பயங்கரமா அடிபட்டு கீழ் விழுந்து கிடக்குறாங்க. நம்ம ஜியான் அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாரு. ஆனா கரெக்ட் அந்த லீடர் பாக்குறதுக்குள்ள அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் நம்ம ஹீரோயின் ஜியானுடைய உடம்புக்குள்ள வேகமா அனுப்பிடுறாங்க. அந்த லீடர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ஜியானுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அவர் அந்த இடத்துல இருந்து தூக்கி போட்டுறாங்க. ஆனா இப்ப இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் அந்த மோசமான லீடர் கிட்டே மாட்டிக்கிறாங்க. அவனை இவங்க ரெண்டு பேருமே அவனுடைய இடத்துக்கு கடத்தி கொண்டு போயிடறான். அவனுடைய பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வெளியெடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் அவனுக்கே தெரிய வந்திருக்கும் இப்ப அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் நம்ம ஹீரோயின் கிட்டே இல்ல அப்படின்னு. இப்ப அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் நம்ம ஹீரோயின் எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரியாம அவனும் அவங்களுடைய சிஸ்டரை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ போய் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் எங்க இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை நீ என்கிட்ட எடுத்துட்டு வந்து தர்ற வரைக்கும் இந்த ஒயிட் ஸ்னேக்கை நான் இதே இடத்துல தான் கட்டி போட்டு வச்சிருப்பேன். உன்னுடைய சிஸ்டர் மேல உனக்கு உண்மையாவே பாசம் இருந்தா அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் நீனே கண்டுபிடிச்சு என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. இப்ப நான் உன்னை இந்த இடத்தை விட்டு அனுப்புறதுக்கு பதிலா உன்னுடைய ஹார்ட் என்கிட்ட கொடு அப்படின்னு அந்த லீடர் சொன்ன உடனே அந்த கிரீன் ஸ்னேக்கும் அவங்களுடைய ஹார்ட் எடுத்து கொடுத்துறாங்க. அவங்க இந்த இடத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சிஸ்டர் மீட் பண்ணி பேசுறாங்க. நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருந்தேன், கடைசியில அந்த ஹியூமனால தான் இப்ப உனக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் அவங்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனை சாகடிச்சு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் எடுத்துட்டு வரப்போறேன் அப்படின்னு அந்த கிரீன் ஸ்னேக் நம்ம ஜியான தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராமம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க நம்ம ஜியான் எங்க இருக்கான்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா உண்மை என்னன்னா கிரீன் ஸ்னேக் நம்ம ஜியான சாகடிக்கிறதுக்காக வந்திருக்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு ட்ரிக் பண்ணி அந்த லீடர் சாகடிக்கணும்ன்றது தான் இவங்க பிளான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் இருக்கிறதுனால அவர் ஒரு இம்மார்டல் தான். அது அவருடைய உடம்புல இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒரு சாகடிக்க முடியாது. ஆனா எந்த ஒரு ஹியூமனுடைய உடம்புல ஹார்ட் இருந்தாலும் அந்த ஹார்ட் அவங்களுடைய உடம்புல இருந்து வெளியெடுத்து அதுல இருக்கிற எனர்ஜி ஃபுல்லா எடுத்துட்டு அந்த ஹியூமன்ஸ் சாகடிக்கிறது தான் அந்த லீடருடைய வேலை. அதனால அவங்கிட்ட ஹீரோடைய ஹார்ட் போயிடக்கூடாதுன்றதுனால பக்காவா பிளான் பண்ணிட்டு அவருடைய ஹார்ட்டே வெளியே எடுத்துறாரு. நம்ம ஹீரோயினுடைய சிஸ்டரும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த லீடர் அழிக்கிறதுக்கான ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு வந்து நம்ம ஜியான் கிட்ட தந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பறந்து அந்த லீடர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. எப்படி நம்ம ஹீரோ பறந்து போறாருன்னா இப்ப அவர்கிட்ட தான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் இருக்கு. ஹீரோயினை காப்பாத்தலாம் அந்த இடத்துக்கு போனாங்க. ஒரு படையே நிக்குது. அவங்க எல்லாருமே இந்த லீடருடைய அடையாளங்க தான். நம்ம ஹீரோயும் கிரீன் ஸ்னேக்கையும் உள்ளார போக விடாத மாதிரி அவங்க எல்லாருமே தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டான டைம்க்கு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த நல்ல டீமன் ஹண்டர் டீமோட ஹெட் வந்துடுறாரு. அவருடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அந்த எல்லா அடையாளங்களையும் லாக் பண்ணி அதே இடத்துல நிறுத்திடுறாரு. இப்ப இந்த பொண்ணை காப்பாத்தி இப்ப இந்த இடத்துல ரொம்பவே மோசமானவங்க இந்த டீமன் ஹண்டர்ஸ் மட்டும் தான் அப்படின்னு அந்த ஹெட் எல்லா அடையாளங்களையும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுடைய இடத்துக்குள்ள நேரம் போன உடனே நம்ம ஹீரோனுடைய சிஸ்டரும் அவங்களுக்கு வர்ற கோவத்துக்கு அந்த லீடரை பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனுக்கு இருக்கிற பவருக்கு நம்ம கிரீன் ஸ்னேக்கால அந்த லீடரை எதிர்த்து சண்டை போடவே முடியல. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி டைவர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு வழியா லாக் ஆகி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை காப்பாத்தி விட்டுறாரு. இப்ப அவங்களால மட்டும்தான் இந்த லீடர் அழிக்க முடியும் தெரிஞ்ச உடனே நம்ம ஜியான் அவனுடைய உடம்புல இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பன் மறுபடியும் நம்ம ஹீரோயினுடைய உடம்புக்கே அனுப்பிடுறான். இப்ப அவங்க கிட்ட ஹார்ட்டே இல்லாததுனால ஜியான் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இதை பாக்குற நம்ம ஹீரோயின் பயங்கரமா கோவப்பட்டு உண்மையாவே அவங்களுடைய ஒரிஜினல் ஃபார்ம்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறாங்க. ஒரு பெரிய ஒயிட் ஸ்னேக்கா. அங்க நம்ம ஹீரோயினுக்கும் அந்த லீடருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஒயிட் ஸ்னேக்கால கூட அந்த லீடரை அழிக்க முடியல. ஏன்னா முன்னாடியில இருந்தே அவனுடைய உடம்புக்குள்ள நிறைய டீமன்ஸ் உடைய பவர்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் நம்ம ஹீரோயினை பயங்கரமா அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர்பியே அவனுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். இந்த எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜியானுடைய ஹெட் உள்ளார வந்துடுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கவே பவர்ஃபுல்லான மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த லீடரை அழிக்கிற வரைக்கும் நம்ம ஹீரோக்கு அவருடைய உடம்புல உயிர் இருக்கிற மாதிரி பண்றாரு. சரியான டைம் பார்த்து நம்ம ஜியானும் அந்த
அந்த கிரீன் ஸ்னேக் தந்த அந்த ஸ்வாட் எடுத்துட்டு போய் அந்த லீடர் கவனிக்காத டைமா பார்த்து அவனுடைய உடம்பிலே குத்திறாரு. அவனும் நம்ம ஹீரோ சாகடிக்கிறதுக்காக அவருடைய உடம்பில இருந்து ஹார்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா இப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட ஹார்ட்டே இல்லையே. அதனால அந்த லீடரால நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த லீடர் அவனுடைய உடம்பில நிறைய டீமன்ஸ் உடைய பவர் இருக்கிறதுனால அந்த ஸ்வாட் பட்ட உடனே அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அந்த ஹெட் நம்ம ஹீரோக்காக தந்த அந்த மேஜிக் பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஜியான் கடைசியா உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மேல சஞ்சவங்க கிட்ட பேசிட்டே இருக்காரு. நம்ம ரெண்டு பேருமே மறுபடியும் எப்பயாவது மீட் பண்ணுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பேசிட்டு ஜியான் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப பல வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜியான மறுபடியும் பாத்துருவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவருடைய ஞாபகமாவே இப்ப வரைக்கும் இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப பல நூறு வருஷம் ஆகிட்டதுனால அவங்களுடைய சிஸ்டர் அந்த கிரீன் ஸ்னேக்காலையும் கம்ப்ளீட்டா ஒரு ஹியூமன் மாதிரி மாற முடியுது. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமா ஃபாரஸ்ட்ல தான் இருந்திருப்பாங்க. இப்பதான் பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கிராமத்துக்கு போய் பார்க்கலான்னு போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜியான் வேலை செஞ்சுட்டு இருந்த அதே இடத்துக்கு போய் யாரையோ ஒரு வயசான ஆளு ஜியான் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த ஆளு இங்க அப்படிலாம் யாரும் இல்ல. ஆனா இப்பதான் புதுசா ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்திருக்கான். நீங்க ரெண்டு பேருமே அவனை தேடி வந்திருக்கீங்களா என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே வந்துருவான் சொல்லி அந்த வயசான ஆள் சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதே மாதிரி அவங்களுடைய சிஸ்டருக்கும் புரிஞ்சிருது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜியான் மறுபடியும் பிறந்திருக்கான் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஜியான தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க நம்ம ஜியான ஒரு சின்ன பிரிட்ஜ்ல ஓடி வந்துட்டு இருக்கும் போது பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க அவனுக்காக கொடை எடுத்துட்டு வந்து தரும்போது நம்ம ஜியானுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வர மாதிரி தோணுது. அதாவது அடிக்கடி அவருக்கு ஒரு ட்ரீம் வந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன பிரிட்ஜ்ல அவர் நின்று இருக்கிற மாதிரியும் அப்ப அந்த இடத்துல பயங்கரமா மழை பெய்யும். அப்ப ஜியான் கரெக்டா அவர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த கொடையை எடுக்கும் போது எந்த ஒரு பொண்ணுடைய ஃபேஸ் பாக்குறாரோ அவங்க தான் அவருடைய ஃபியூச்சர் வைஃபா இருப்பாங்கன்னு அந்த மாதிரி அவருக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் வருது. இப்ப நம்ம ஜியான மீட் பண்றதுக்காக தான் ஹீரோயினும் இதே பிரிட்ஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு டிஃபரெண்டான ஹாப்பி எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான மூவியோட உங்களை வந்து பாக்குறேன். இது உங்களை மக்ஸ்டி.